எண்ணங்கள். முதல்ல எண்ணங்கள்னால் என்னென்னு பார்க்கலாம். எண்ணங்கள்னால் என்னென்னா, ஒரு கீபோர்ட் இருக்குது, பியானோ, அதில் பட்டன் இருக்குது, ட்வைங் 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 அடித்தா சவுண்டு வருதா? மனதுங்கிறது பியானோ மாதிரிங்க, எண்ணங்கிறது பியானோவில் வர சவுண்டு மாதிரி. இப்போது பியானோவில் ஒரு பட்டன் அமுத்தினா ட்வைன் சவுண்டு வருதா? அதுதான் ட்வைங் எண்ணம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு பியானோவை அமுத்தாச்சு, சவுண்டு ட்வைன் வந்துருச்சு, எல்லோரும் யோசிங்க, வந்த சவுண்டை உடனே நிறுத்தணும், சீக்கிரமாக நிறுத்தணும். என்ன பண்ணனா சவுண்டை சீக்கிரமாக நிறுத்த முடியும்? எல்லோரும் யோசிங்க, சொல்ல வேண்டாம். யோசிச்சாச்சா? நான் சொல்லிட்டா, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் அதுவாக நின்று போயிடும். ஏதாவது பண்ணுறதுக்கு ஆக்ஷன் இறங்கினீங்கன்னா அது முட்டாள்தனம், த உண்மை. இங்கே பாருங்கள், சவுண்டு வருது ட்ரைன், என்ன பண்ண முடியும்? அது ட்ரைன் அதுவே போயிடுது, உங்களுக்கு என்ன? ஸோ புரிஞ்சுக்குங்க, மனதில் வரும் எண்ணங்கிறது ஒரு ட்ரை. ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் கோபம், டென்ஷன், பயம், அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோபம் போகுது இல்லையா, அதை பிடிச்சி, ஏய் என்னை பார்த்துட்டா நீ எப்படா கோபப்படுத்தலாம் இழுத்தோடனே, அது அது வாட்டுக்கு வந்துருச்சு. 15 வருஷம், 5 வருஷம், 2 நாள், 3 நாள் அது பேசாமல் போகுதுங்க, நம்ம தாங்க பிடிச்சிருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, மனதில் தோன்றும் எண்ணங்களுக்கு கோபம், டென்ஷன், பயம், கவலை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மரியாதை அரை வினாடி. நம்ம கண்டுக்காமல் இருந்தால் அது போயிடும், அடுத்த வேலையை பார்த்துடலாம். அதை கண்டுக்கிட்டு பிடிச்சி இழுத்தோம்னா அது வந்து நமக்கு 5 நாள், 1 நாள், 5 நாள், 10 வருஷம் சொல்லி நம்ம இழுக்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கையில் நிறையா சிக்கல், கஷ்டம், நஷ்டத்தை உருவாக்குது. அதனால் இனிமேல் யாருக்காவது மனதில் டென்ஷன், கோபம், பயம் வந்தால் ட்ரைன் விட்டுட்டு போயிடுங்க. ஏங்க, மனசுங்கிறது ரோடு மாதிரிங்க, ரோட்டுக்கு போங்க, ம், கை கட்டி உட்காந்துக்குங்க ரோட்டு ஓரமாக. எல்லோரும் போயிட்டு வந்துருப்பாங்க, இங்கே பேசாமல் உட்காந்து கை கட்டி வேடிக்கை பாருங்கள், எல்லோரும் போயிட்டு வந்துருப்பாங்க. ஒரு வேளை ஒருத்தரை பார்த்து, ஹலோ இங்கே வாங்க, இந்த பக்கம் எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டுப்பாருங்க. தெரியாத ஆளாக இருந்தால், யோ அறிவில்லை, நான் எங்கே போனால் உனக்கு என்ன, அவள் திட்டிகிட்டு போவான். தெரிஞ்ச ஆளாக இருந்தால், மச்சான் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு வந்து மொக்கை போட்டு போவாங்க. அப்போது நல்லதோ கெட்டதோ நம்ம கூப்பிட்டா வருது இல்லையா? அந்த மாதிரி மனது என்பது ரோடு மாதிரி, அதில் கண்டதெல்லாம் போயிட்டுருக்கோம், லாரி, பஸ்ஸு, ட்ரெயின், பஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். பேசாமல் உட்காந்து வேடிக்கை பார்க்குற வரைக்கும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம். யாரை கூப்பிட்றோமோ அவங்க தான் வந்து நம்ம வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ உருவாக்கி கொடுக்குறாங்க, சரிங்களா? அதனால் சிம்பிளாக சொல்கிறேங்க, மனதில் தோன்றும் எண்ணங்களை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மனதில் தோன்றும் எண்ணங்களை பேசாமல் அது வாட்டுக்கு போட்டோம், நீங்கள் பேசாமல் உட்காந்துருங்க, அது வாட்டுக்கு போயிட்டுருக்கோம். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுங்க, எது வேண்டாமோ எடுக்காதீங்க, அவ்வளோதாங்க. இதுதான் மனதை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கான அற்புதமான ஒரு ஐடியா, ஓகேங்களா? இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் என்ன சொல்லுவீங்க, ஹலோ தம்பி எங்களுக்கும் தெரியும் எடுக்காமல் இருந்தால் நல்லாத்தான் இருப்போன்னு, ஆனால் முடியல, முடிஞ்சால் நாங்கள் எடுக்காமல் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் எல்லோரும் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் நினச்சா எடுக்காமல் இருக்க முடியும். நிரூபிக்கிட்டா? ஒரு ரோட்டில் காரில் போகிறீங்க, ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டாக போகிறீங்க, 10 மணிக்கு ஆஃபீஸ், 9:55 போயாகணும். ஒரு சின்ன ரோடு, குறுக்க ஒரு ஜீப் நிற்குது, நீங்கள் ஆர்ன் அடிக்கிறீங்க, பேம் பேம் பேம்ப்பா, ஜீப் ஓரத்தில் எடுத்துப்பா, ஆஃபீஸ் டைம் ஆச்சுப்பா அப்படிங்கிறீங்க. உள்ளிருந்து முறுக்கு மிஸ்டர் ஒரு போலீஸ்கார், ஏ இருப்பா, இது மினிஸ்டர் வீடுப்பா, மினிஸ்டர் வந்துட்டுருக்காரு, அரை மணி நேரம் வெயிட் பண்ணு. என்ன பண்ணுவீங்க? மனதில் எண்ணம் வருதில்லை, யோ நீ போலீஸாக இருந்தால் எனக்கு என்ன, அந்த ஆள் மினிஸ்டர் இருந்தால் எனக்கு என்ன, ஏன் ஆஃபீஸ் டைமில் ஓரத்தில் நில்லையா அப்படின்னு மனதில் எண்ணம் வருது இல்லையா? ஆனால் வாய் என்ன சொல்லுது, சரிங்க சார், ஏன் நடிக்கிற? மனதில் தோன்றும் எண்ணங்களை எடுக்காமல் இருக்க முடியலன்னு போய் சொன்னீங்களா இல்லையா? இப்போ மாற்றி பேசுகிறீங்களா இல்லையா? அடுத்த நாள் அதே தெருவில் காரில் போகிறீங்க, ஒரு பையன் காரில் நின்றுட்டுருக்கிறான், குறுக்க ஓட்ட தெரியாமல், பேம் 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 வைப்பா, ஓரத்தில் போகிறப்பா. அந்த சின்ன பையன் வெளியே வந்து, அங்கிள் எனக்கு ஓட்ட தெரியாது, அரை மணி நேரம் நில்லுங்க. என்ன பண்ணுவீங்க? இறங்கி போய், ராஸ்கல், போட ஓரத்தில், இடியட், திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா? ஏன் இழிச்சு வாய் பையன், நேற்று போலீஸ். ஏங்க என்னங்க சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போது நமக்கு முன்னால் வீரியமாக ஒருத்தர் இருந்தால் என்னத்தை எடுக்க மாட்டோமாமா,
கிழிச்சு வாங்கிட்டு இருந்தால் எடுத்துருவோம் அம்மா. ஏ இப்போ சொல்லுங்க, எண்ணங்கள் நம்ம கையில் இருக்கா இல்லை அதுவா எடுத்துகிட்டு போகுதா? அதை விடுங்க, 100 மாடி பில்டிங் மேலே போகிறீங்க, கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க, ஒரு எண்ணம் வந்துருச்சு, அப்படியே குப்புற விழுந்து செத்து போனால் எப்படி இருக்கும்? ஹலோ, செத்து போவீங்களா இல்லை பேசாமல் திரும்பி வருவீங்களா? திரும்பி வரும் தானே. அப்போ அதுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம்? வந்துச்சு, விட்டு அடுத்த வேலையை பார்க்குறோமா இல்லையா? இப்போ சொல்லுங்க, மனதில் தோன்றும் எண்ணங்களை எல்லாருமே எடுக்கிறோமா இல்லை நம்ம பார்த்து எடுக்கிறோமா? அதை விடுங்க, வீட்டுக்கு ஒரு மினிஸ்டர் வராரு, பெரிய மினிஸ்டர். ஒரு கண்ணாடி டம்ளரில் காஃபி கொடுக்குறீங்க. அந்த கண்ணாடி டம்ளர் லண்டனில் வாங்கினது, காஸ்ட்லியான உங்கள் பாரம்பரிய சொத்துன்னு வச்சுக்கிங்களேன், அதில் காஃபி கொடுக்குறீங்க. அந்த கண்ணாடி டம்ளரை மினிஸ்டர் உடச்சிட்டார் கீழே போட்டு. மனதில் எப்படி என்ன வரும்? யோ, அறிவில்லை, ஒரு கண்ணாடி டம்ளர் பிடிக்க முடியாது, பரம்பரை சொத்தியா, உடச்சி புட்டியே அப்படின்னு கேட்கணும்னு மனசில் என்ன வருமா? ஆனால் வாய் என்ன சொல்லும்? பரவாயில்ல சார், பரவாயில்ல, பரவாயில்ல, போனால் போகுது, கண்ணாடி டம்ளர் தானே, ஏன் நடிக்கிற? இதே மருமகம் மட்டும் போட்டு உடைக்கிட்டோம், சனியை பீடை வந்து சேர்ந்துருக்கா பாரு, வந்த உடனே பரம்பரை சொத்தியை உடச்சி புட்டாலும் சாகர வரைக்கும் திட்டிருக்க வேண்டியது, ஏன் இழிச்ச வாய்? நல்லா யோசிச்சு பாருங்க, மனதில் தோன்றும் எண்ணங்களை எல்லாம் யாராவது எடுக்கிறீங்களா? இல்லை இல்லை, பல எண்ணங்களை அப்படியே குழி தோண்டு புதைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்குறோமா இல்லையா? அப்போ டென்ஷனும் கோபம் பயத்தை விட்டுட்டு போக வேண்டியதானே? தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இப்போ கடைசி உதாரணம் சொல்கிறேன், இதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட ஏமாற்றவே முடியாது. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இந்தியாவில் 30,000 ரூபா சம்பளம், கடினமான உழைப்பு, மேனேஜர் ஒரே டார்ச்சர். அந்த 30,000 சம்பளத்தை நம்பி கார் லோனு, டூ வீலர் லோனு எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, சரியா? நல்லா கேட்டுக்குங்க, குழந்தை ஸ்கூலில் படிச்சுட்ருக்கு, ஃபீஸ் கட்டணும், கரெக்டாக இருக்குது, 30,000 கரெக்டாக இருக்குது, அந்த வேலையை விட்டால் வேறு வேலையே கிடையாது, அந்த நம்பி தான் குடும்பம் நடந்துட்டுருக்கு, எப்படி இருப்பீங்க? பவ்யமாக வேலைக்கு போயிட்டு வருவீங்களா? ஒரு நாள் வேலைக்கு போகலை, லீவ் போட்டீங்க, அடுத்த நாள் போகிறீங்க, மேனேஜர் கூப்பிட்றாரு, யோ வாயாங்க, நீங்கள் போகிறீங்க, சார் உள்ளே வாயா, கேபினில் போய் உட்காந்துட்டு, யோ நீ தேயா லீவ் போட்டேன், நான் போட வேண்டாம் சொன்னல, நீங்கள் சொல்கிறீங்க, சார் சார் இல்லை சார், நேற்று ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க சார், என்னால் அவாய்ட் பண்ண முடியல சார், வேறு வழி இல்லை சார். யோ என்ன ரிலேட்டிவ், அறிவில்லை, சோத்தை திங்கிற, என்னைய திங்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது, டே நீ என்னடா சாப்பிட்ற, அதான நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு திருப்பி கேட்கணும் தோணும். ஆனால் என்ன பண்ணுவான், சாரி சார், சாரி சார், 30,000 சம்பளம், குடும்பம், ஏய் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கமா இல்லையா? ஒரு 3 மாதம் கழித்து சிங்கப்பூர்லேருந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, உன் கூட படித்த ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ். நீங்கள் மச்சான் எங்கடா வேலை செய்கிறேன்? நான் சிங்கப்பூரில் பெரிய கம்பெனியில் ஒரு HR மேனேஜர். என்னது HR மேனேஜரா? டேய் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு ஒரு வேலை. ஏ சி, நான் எத்தனை பேத்துக்கு வேலை வாங்கி கொடுத்துட்ருக்கேன், உனக்கு இல்லாதாடா, என் கம்பெனியில் போட்டு தரேன், ரிசியூம் கொடு. சரி அடுத்த மாதம் சிங்கப்பூர் வா, போகிறீங்க சிங்கப்பூருக்கு, இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டீங்க, 5 லட்சம் ரூபா சம்பளம் இந்தியன் ருபீஸ்க்கு மாதம், 5 லேக்ஸ் சேலரி, இங்கே 30,000, 5 லட்சம், இன்ட்ரி பாஸ், அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டு வரீங்க ஊருக்கு, அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே போவீங்க. யோ இங்கே வாயா, வர வர இரு, சொல்லுங்க என்ன விஷயம்? நேற்று வரல, வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அப்போ ஆஃபீஸில் வேலை இல்லையா? ஆஃபீஸ் வேலையும் பார்க்குறதா, வீட்டு வேலையும் பார்க்குறதா, இப்போ என்ன அப்புறம் எதுக்கு வீடு இருக்குது? வீட்டில் பிரச்சனைன்னா வீட்டில் பார்க்க தான் செய்யணும். என்னப்பா நீ ஒரு வித்தியாசமாக பேசுகிற? ஆமாம் மணி, அப்படி தான் மணி பேசுவேன். அப்புறம் மணின்னு பேர் சொல்லி சொல்ற, ஏ உன் பேர் மணி தானே? அப்புறம் பேர் மணி தானே? அப்படி தானே கூப்பிடுவாங்க? என்ன எகத்தாலும், என்ன நக்கல், ஏன் அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். யோசிச்சு பாருங்க, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தோடனே மனதில் தோன்ற எண்ணங்கள்லாம் எடுத்து பேசுறீங்களா இல்லையா? இது வரைக்கும் பேசாமல் இருந்தமா இல்லையா? நல்லா யோசிங்க, இதுக்கு மேலே உதாரணம் சொல்ல முடியாது. மனதில் தோன்றும் எண்ணங்களை எல்லோரும் நாம் பார்த்து தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறதா உண்மை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இழிச்ச வாயங்க கிடச்சாங்கன்னா உடனே எடுத்துருவீங்க, எடுத்துருவோம். பெரிய வீரியமாக இருந்தால் பேசாமல் இருப்போம், இதாங்க உண்மை. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, கோபத்துக்கும் பயத்துக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது, கோபங்கிறதும் பயங்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். நமக்கு ஒரு எண்ணம் வரும் பொழுது அதுக்கு முன்னால் பெரிய வீரியமான ஆள் இருந்தால் அதுக்கு பேர் பயம். நமக்கு ஒரு எண்ணம் வரும்பொழுது நமக்கு முன்னால்
நம்மளை விட வீரிய கம்மியாக இருக்கிற ஒரு ஆள் இருந்தால் அதுக்கு பேர் கோபம். இப்போது நம்மளை விட பெரிய ஆள் அவங்கக்கிட்ட அவர் என்ன வரும்போது என்ன பண்ணுறோம், ஏ பேசாமல் இருப்பா பெரிய ஆள்ப்பா முன்னாள் பேசிடாத கோபம் சொல்கிறோமா இல்லையா. இதே வீட்டில் வேலை செய்கிறவங்க லேபர் ஆஃபீஸ் ஸ்டாஃபு என்ன பண்ணுறோம், ஏய் சீ பே அப்படின்னு மூஞ்சி சுழிச்சிட்டு காட்டுறோமா இல்லையா. ஏன் மேனேஜர் கேட்கணும், ஏ சீ போ சொல்லு பார்க்கலாம், மேனேஜர் சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் மேனேஜர்கிட்ட சாரி சாரி அப்படி சிரிக்கிறமா இல்லையா, இங்கே கத்துறமா இல்லையா. புரிஞ்சுக்குங்க, ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்ல போகிறேன், ஞானிகளுக்கு கோபமே வராது, ஞானிகளுக்கு பயமே வராது. யாராவது ரொம்ப பயப்படுற ஆளாக இருந்தீங்கன்னா ரொம்ப கோபப்படுவீங்கன்னு அர்த்தம், யாராவது ரொம்ப கோபப்படுற ஆளாக இருந்தீங்கன்னா ரொம்ப பயந்தா பேடின்னு அர்த்தம். கோழைகளுக்கு தான் கோபம் வரும், ஏன் புரிஞ்சுக்கிட்டீங்களா. அப்போது நீங்கள் யாரையாவது பார்த்து ஐயோ சார் நீங்களா அப்படின்னு அப்படி ரொம்ப பதறேன்னு வச்சிங்களே, நான் புரிஞ்சுக்குவேன் உங்களோட இழிச்சாயம் கிடச்சா நல்லா குத்திடுவீங்கன்னு அர்த்தம். ஞானிகள் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க லேபர்கிட்டையும் என்னப்பா நேற்று லீவ் போட்டியா அப்படின்னு மரியாதையாக பேசுவாங்க, இவங்களோட பெரிய ஆள் வந்தாலும் என்னப்பா வந்து அப்படி கேட்பாங்க, புரிஞ்சுங்களா. எல்லாமே புரிஞ்சவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க, எப்போ ஒருத்தர் அப்படி தாங்குறீங்களோ இன்னொருத்தரை திட்டுறீங்கன்னு அர்த்தம். பாருங்க உங்களை விட நம்மளை விட மேலேயும் கீழே உலகத்தில் யாருமே கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தரும் பிஹேவியரை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு. உங்கள் லேபரை பார்த்து ஏ பார்ப்பாங்க பாப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னாவே நீங்கள் ஆள் சரியில்லை. நீங்கள் யாராவது பார்த்து அப்படி ரொம்ப பவ்யமாக ஒரு மேனேஜர் கூப்பிட்டு போகும்போது சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு ஓவர் ஆக்டிங் விடுறீங்கனாவே பாச்சா பே மாதிரி தான், பாச்சா படத்தில் அப்படி தான், பாச்சா உங்களோட பர்த்டே நான் கொண்டாடு பாச்சா அவளை நம்பாத தெரியும் பாடின்னு ஓவர் ஆக்டிங் விடுறாங்கனாவே ஆப்பைக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கோபமும் பயமும் ஒன்று தான். இனிமேல் மனதில் தோன்றும் எண்ணங்களை தில்லிருக்கா தைரியமாக எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணுங்க இல்லையா பேசாமல் இருங்க. உங்கள் மருமக ஒரு கண்ணாடி நம்ம உடச்சோடனே நீங்கள் திட்டாமல் இருக்கணுங்க, அதாங்க உண்மையான நல்லது, அதுதான் வீரம். மினிஸ்டர் உடைக்கும் பொழுது என்னங்க மினிஸ்டர் உடச்சி போட்டீங்க அப்படின்னு திட்டணும், அங்கே தான் வீரம் இருக்குது. புரிஞ்சுங்களா, இங்கே திட்டி அங்கே வலிஞ்சிங்கன்னா அது வீரம் இல்லை, இங்கே விட்டு கொடுக்கணும் அங்கே பிடிக்கணும். புரிஞ்சுக்குங்க, என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி டிஎஸ்பியாக இருந்தாலும் சரி பெரிய யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு லேபர்கிட்டையும் பிச்சைக்காரர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் நம்ம ஒரே மாதிரி தான் பேசுவோம், வந்தால் வாங்க அவ்வளோதான், பெருசாக ஆட்டிக்கிறது அலட்டிக்கலாம் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, நிறையா புரிய புரிய எல்லாரும் ஒரே மாதிரி தான் தெரியவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா எண்ணங்கள் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கோபமே வராது பயமும் வராது, அவ்வளோதாங்க. இப்போ இருந்து பயிற்சி பண்ணுங்க, மனதில் தோன்றும் எண்ணங்களை புரிஞ்சுக்குங்க எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் இனிமேல் மனதில் எண்ணம் தோன்றுச்சுன்னா சிம்பிளாக சொல்லிட்டுங்களா, அந்த பியானோ நினச்சி பாருங்க, ரோடு நினச்சி பாருங்க, அந்த ஆஃபீஸ் மேனேஜர் நினச்சி பாருங்க, 100 மாடி பில்டிங் நினச்சி பாருங்க, நினச்சி பார்த்துட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிங்க, வேண்டாமா விட்டுருங்க, அது 1 செகண்டில் காணாமல் போயிடும், அடுத்த வேலை நீங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் தான் பிரவாகம், இதற்கு பெயர் தான் பிரவாகமான வாழ்க்கை. இங்கே பாருங்க, மனதில் தோன்றும் எண்ணங்கள் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறீங்க, அங்கே ஊறுகாய் எண்ணெய் தேங்காய் பிராந்தி விஸ்கி கஞ்சா எல்லாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டுக்குவீங்களா, அப்படியே ட்ராலி எடுத்துகிட்டு போயிட்டு வரீங்க, அப்படியே எது வேணுமோ எடுக்கிறீங்க, எது வேண்டாமல் எடுக்கலையா. அதே மாதிரி இனிமேல் மனதில் தோன்றும் எண்ணங்களை வேண்டாம் மட்டும் எடுங்க, வேண்டாட்டி வந்த எண்ணங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு முதல்ல அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், இனிமேல் மனதில் டென்ஷன் கோபம் பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1-5 நிமிஷம் பொறுமையாக இருங்க, எடுக்கலாமா வேண்டாமான்னு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் எடுக்கலாமா வேண்டாமான்னு, உடனே எடுத்து ஆப்ரேட் பண்ணாதீங்க. பல பேர் எண்ணங்கள் வந்த உடனே உடனே எடுக்கிறது தாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திடுது. 1 செகண்ட் ஹேய்
என்னடா அடிச்சிருவோம். ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு அடிக்கலாமா வேண்டாமா யோசிச்சு அடிக்க வேண்டியதானே. அஞ்சு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா அடிக்கணும்னு நினச்சா அடிச்சிருவீங்க, இல்லைன்னா விட்டுருவீங்க. பட் ஒரே செகண்டில் முடிவு எடுக்கும் பொழுது தப்பான ஒரு ஆக்ஷன் எடுத்துடுறோம். புரிஞ்சுங்களா? இதைத்தான் பல ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. காதலன் படத்தில் பிரபுதேவாவுக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுப்பாரு, காதலோ கோபமோ டென்ஷனோ பயமோ அஞ்சு நிமிஷம் நீ ஒத்தி போடுறா, நீ உருப்பட்டுருவே சொல்லி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் நக்மாவை லவ் பண்ண போகும்போது அவள் ஐ லவ் யூ சொன்னதுக்கு கூட இருந்து சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் பேசாமல் இருப்பான், அப்புறம் தான் கட்டி பிடிப்பான். அதாவது பல பேர் தற்கொலை பண்ணுற காரணம் என்ன, ஒரு செகண்ட் எடுத்து முடிவுங்க. அஞ்சு நிமிஷம் யோசிச்சிருந்தாங்கன்னா, எனக்கு நிறைய பேர் கூப்பிடுவாங்க, சார் எனக்கு தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணுதுன்னு. நான் உடனே சொல்லுவேன், ப்ளீஸ் தயவு செய்து பண்ணாதீங்க, எனக்கு நிறைய பேர்த்து கொலை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் வாங்க லிஸ்ட்டு கொடுக்குறேன் போட்டு தள்ளிட்டு செத்து போயிருங்க. அதுக்கு விஷம் இருப்பாங்க, பண்ணிக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கங்க, அந்த ஒரு செகண்ட் எடுக்கிற முடிவு இருக்கு இல்லையா, ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சா தற்கொலை பண்ணிக்கலாமா வேண்டாமா தோணுமா? சில பேர் அவசரப்பட்டு கத்திரத்து குத்திடுவாங்க தம்பியை, செத்து போயிடுவான். ஐயோ பங்காளி அவசரப்பட்டு செத்து போயிட்டியாமாங்க, குத்துனது இவங்க தான். ஸோ தயவு செய்து சொல்ற கேளுங்க, இனிமேல் மனதில் எண்ணம் கோபம் டென்ஷன் பயம் எல்லாம் வரும்பொழுது அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் புத்தி வேலை செய்யும், எடுக்கலாம்னா எடுங்க, வேண்டாம்னா வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், மனதில் தோன்றும் எண்ணங்களை எடுக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்ற பார்த்தீங்களா, அது இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்ப சொல்ற உதாரணம் புரிஞ்சே ஆகணும். என்னுடைய குருநாதர் ஒருத்தர் திருவண்ணாமலையில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தார், ஒரு 65 வயசு தாத்தா. அவரை பார்க்க நான் போயிருந்தேங்க, நானும் அவர் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறோம், வேற யாருமே இல்லை. அவர் வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய போர்டு போட்டிருப்பார், என்லைன்மென்ட் மூர்த்தி அடையணுமா என்கிட்ட வாங்கன்னு. ஒரு சாதாரண ஆள், பெரிய பந்தாலாம் சும்மா உட்காந்துருப்பார். ஒருத்தன் வந்தான், வெளிநாட்டுக்கார பையன், ஃபாரினர். அவனுக்கு ஒரு 20-25 வயசு தான் இருக்கும், ஆனால் ஹைட்டாக வெயிட்டாக நல்லா இருக்கிறான். வந்துட்டு என்கிட்ட கேட்டான், வாட் இஸ் என்லைன்மென்ட் அப்படின்னா, இங்கே பார் ஐ டோன்ட் நோ கோ இன்சைட் தாத்தா அப்படின்ட்டேன். அவன் உள்ளே போனான், என் தாத்தா உட்காந்துருந்தார். இவன் போய் என்லைட்மெண்ட் போர்டு போட்டிருக்குது என்ன அப்படின்னு கற்றுக்கிற ஐடியாலாம் கிடையாது, கிண்டராகவே கேட்குறாங்க. இவர் தான் என்லைட்மெண்ட் ஆனவர் தானே. அமைதியாக உட்காந்து மனதில் தோன்றும் எண்ணங்களை கண்டுக்காமல் இருந்தால் உனக்கு முக்தி அப்படிங்கிறாரு. அது எப்படி கண்டுக்காமல் இருக்க முடியும்? அப்படி இப்படி அகம் பிரம்மாஸ்மி என்ன, தத்துவ மசின்னா என்ன, அதுவா இதுவா, அவன் பாட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எனக்காக கோபம் வருது, சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான், கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதுவும் கிண்டலாக கேட்குறான். ஒருத்தர் பார்க்கும்போது கற்றுக்கிற ஐடியா கூட கேட்குறாரா இல்லை கிண்டல் பண்ணுறாராங்கிறத பார்த்தா தெரியுமா இல்லையா? எனக்கு பயங்கர கோபம் வருது, ஏன்னா நான் ஞானி கிடையாது, அப்படியே கோபமாக உட்காந்துருக்குற ராஸ்கல் உள்ளே விட்டா என்ன கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த தாத்தா என்லைட் ஆனவர், ஞானம் அடைஞ்சவர். அவர் பொறுமையாக உட்காந்து, அது எப்படிப்பா இது இப்படிப்பா, மனதில் தோன்றும் எண்ணங்களை கண்டுக்காமே இருந்தால் போதுப்பா, எல்லாமே ஞானிதாப்பான்னு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இவன் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறான். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, எனக்கு ரத்தமெல்லாம் கொதிச்சு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. என்ன தெரியுமா கேட்டான்? நீ ஞானி ஆகிட்டியான்னு கேட்டான். ஆர் யூ என்லைன்மெண்ட் அப்படின்னா, தாத்தா சொல்கிறாரு எஸ் அப்படின்னாரு. நான் என்லைன்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, அந்த தாத்தாவை பார்த்து, இவனுக்கு 25 வயசு, தாத்தாவுக்கு 65 வயசு. கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? தாத்தா பார்த்து கேட்குறான், நீ ரோட்டில் போகும்போது ஒரு பொம்பளையை பார்த்தா உனக்கு ஒன்றுமே தோணாதான் அப்படின்ட்டான். எனக்கு ரத்தமெல்லாம் கொதிக்குது, என்னோட இந்த கேள்வி கேட்குறான்னு. அப்புறம் கேள்விக்கு பதில் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. இவர் மூஞ்சியவே பார்த்தேன், அவர் தெரியுமா சொன்னார், எனக்கு எல்லாமே தோணும் அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இப்படி பதில் சொல்கிறாருன்னு. அப்புறம் தான் அவனு சொன்னார், இங்கே பாரு எனக்கு எல்லாமே தோணும், அதை அரை செகண்டில் விட்டுட்டு நான் அடுத்த வேலையை பார்த்துருவேன், நான் ஞானி, நீ அந்த எண்ணத்து பின்னாலேயே ஓடிடுவே, நீ அஞ்ஞானின்னு சொன்னாருங்க. இதுக்கு மேலே என்னங்க உதாரணம் சொல்ல முடியும்? மனதுன்றிருந்தால் கண்டதெல்லாம் தோணத்தான் செய்யும், தோணாமையெல்லாம் இருக்காது. புரிஞ்சுங்களா? தோணட்டும், நான் என்ன சொல்கிறேன், ஒரு எண்ணம் தோணுன்னே நமக்கு வேணுமா வேண்டாமான்னு பாருங்கள், நல்லதா கெட்டதான்னு பாருங்கள், வேணா மட்டும் எடுங்க, இல்லைன்னா விட்டுட்டு அடுத்த செகண்ட் அடுத்த வேலையை பாருங்கள், மறந்துடுங்க. இதுதான் ஞானம். இப்போ இருந்து ஆரம்பிங்க, ஆச்சரியமாக இருக்குங்க. புரிஞ்சுங்களா? நாம் என்ன நினைக்கிறோம், மனதில் ஒரு எண்ணம் வந்துட்டாவே அதை உடனே செயல்படுத்தணும்னு கட்டாயம் நினச்சிட்டு அது பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதுதாங்க வாழ்க்கையில் எல்லா சிக்கலுக்கும் காரணம். அதனால் எல்லோரும் நல்லா கவனிங்க. முதல் பாயிண்ட்,
எண்ணங்கள். எண்ணங்கள் என்பது கடலில் வரும் அலை மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை யார் நிறுத்தணும் முயற்சி பண்ணாதீங்க. வந்த எண்ணங்களை எடுக்காமல் இருங்கள். இதுதான் நான் எண்ணங்களுக்கு சொல்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், மனதில் தோன்றும் எண்ணங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற பொருள் மாதிரி எல்லாமே வரும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுங்க, எது வேண்டாமோ விட்டுருங்க. அப்படி பண்ணி பார்த்தா எண்ணங்கள் நமது கட்டுப்பாட்டில் இருக்கும்.